அரசு வேலை வாய்ப்புக்கு போனோம், அதுலயும் மத்திய அரசனோட வேலை வாய்ப்புக்கு போனோம், அதுவும் அந்த மத்திய அரசனோட வேலை வாய்ப்பு நம்மளோட தமிழ்நாட்டிலே கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா, அதுவும் நிரந்தர வேலை வாய்ப்பா கிடைக்கணும்ன்ற ஆசை இருக்கா, அப்படிப்பட்ட தகவல்களை தான் மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நம்மளோட தமிழ்நாட்டிலையும் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 259 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நிறுவனத்தோட பேர் ஸ்டேலம் சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் டிகிரியில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கள ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் யார் இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 3 பகுதிகளில் வேலைவாய்ப்பு, அதில் ஒரு பகுதி சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்திய அரசனோட வேலை நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகள்லாம் வேலைவாய்ப்பு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அட்டண்டர் கம் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, ஃபயர்மேன் கம் ஃபயர் என்ஜின் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, மைனிங் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, அடுத்தது மைன் ஃபோரம் ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் கன்சல்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் 26/11/2022, லாஸ்ட் டேட் 17/12/2022. ஆன்லைன் மூலயமாவே அப்ளை பண்ணால் போதும். ஒவ்வொரு பதவிகளிலும் பல்வேறு எண்ணிக்கைகளில் காலி பணியிடங்கள், மொத்தமாக 259 காலி பணியிடங்கள். ஏற்கனவே என்னென்ன பதவிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச வயது அப்படின்றது 18 வயதுலேருந்து, அதிகபட்சம் 44 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே சில கேஸ்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டுகள், டிசபிலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. சம்பளம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடும், எதிர்பார்க்காத ஒரு நல்ல சம்பளம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 25,070 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 240,000 ரூபாய் வரைக்குமான மாத சம்பளம் பேசிஸில் தான் இவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஏன்னா இது மத்திய அரசனோட பொதுத்துறை நிறுவனம் அப்படின்ற காரணத்தால், மேலும் இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு. ஓகே, அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது கேஸ்ட்டை பொறுத்து மாறுபடவும் செய்து, நீங்கள் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டை பார்த்துட்டு அது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, கன்ஃபார்மாக எனக்கு இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது வேலை கிடைக்கும் அப்படின்ற தாட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம ஊர்லேயே நமக்கான மத்திய அரசு வேலை நிரந்தர வேலை வாய்ப்புகளை இங்கே பெற முடியும். நீங்கள் எதிர்பார்த்த வேலையாக இதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் வரக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் வரக்கூடியதுக்கு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக கோத்ரூ பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே டைம் அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த வெப்சைட் லிங்க் அப்படின்றது இது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கான தகுதிகள் திறன்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத பதிவு செய்கிறேன். மறந்துடாதீங்க, லாஸ்ட் டேட் 17/12/2022 அப்படின்றதையும் பதிவு செய்கிறேன். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து வேலைவாய்ப்பு தகவல்களை வேலை தேடும் நபர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கேரியர் கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும், அவங்களுக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதுக்கப்புறம் தினந்தோறும் வரக்கூடிய அரசின் வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். நீங்கள் என்ன மாதிரியான அரசின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய அரசின் வேலைவாய்ப்பு தகவல்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம். இந்த வேலைவாய்ப்பு தகவல்களோட உங்களோட ஃபீட்பேக் எதாக இருந்ததுன்னா அதை இந்த வீடியோவோட கமெண்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல்களை கொடுக்கறதுக்கும் முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.